மகிழ்ச்சி. மருத நாட்டின் எல்லைக்கோட்டை அழித்து விடு. குறிஞ்சி நாட்டின் கொடியை மணிவல்லவனின் மாளிகையில் பறக்க விடு. கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் வெற்றி மாலை சூட வழி இருக்கும் பொழுது என்ன வழி? எதிரிகள் தூங்கும் போது படையெடுப்பது, மறைந்திருந்து தாக்குவது. இந்த போர் முறையில் ரத்த செலவு அதிகம் இல்லை, ஆனால் மூளைக்கு கொஞ்சம் வேலை. மாமா சொல்லுது மகத்தான தத்துவம், வெகு அருமையான தத்துவம். அவர் இஷ்டப்படி நடக்கட்டும். எனக்கு திருமணம் இப்போது தேவையில்லை. ராணி, அந்த அகம்பாவத்தை இப்போது பார்க்கிறேன். கொக்கரிக்கும் குறிஞ்சி நாடே பெண் கிடையாது போர். மணிவல்லவரே, உமது மாளிகையில் குறிஞ்சி நாட்டின் கொடி பறக்கிறது, அதோடு மருத நாட்டு மானவும் சேர்ந்து பறக்கிறது. மார்தட்டிக் கொள்ளாதீர்கள், நேர் நின்று எதிர்க்க முடியாத கோழைகள்.